மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்தத்த வசனம் எரேமியா 1:5 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் உங்களை உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகும் முன்னே ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இதை எரேமியா கிட்ட சொல்லும் பொழுது எரேமியா சொன்னார், ஆண்டவரே நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போலதான் நம்ம வேதத்துல மோசையோட வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். மோசை சொன்னார், நான் ஒரு திக்குவாய், நான் எப்படி எகிப்திலிருந்து உம்முடைய மக்களை கொண்டு வர முடியும், விடுதலை செய்ய முடியும் அப்படின்ட்டு மோசே சொன்னார். அதே போலதான் கிதியோன் சொன்னார், என் வீட்டிலே நான் தான் சின்னவன், என்னை நீர் அழைக்கிறீரா அப்படின்ட்டு அவன் கேட்டான். அதே போலதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நீங்க சொல்லலாம், எனக்கு பேச தெரியாது, எனக்கு படிக்க வராது, எனக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு பயமா இருக்குது, இந்த குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்கு பயமா இருக்குது, இந்த புது காரியத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, என்னதான் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், நிறைய தீர்க்க தரிசனம் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும், இதெல்லாம் நீ செய்யணும் என்று எனக்கு கிளியரா பிக்சர் கிடைச்சாலும், ஒரு எண்ணம் இருந்தாலும், எனக்கு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு பயமா இருக்குது, எனக்கு அதுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் இருக்குதா, எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லி, நிறைய காரியத்தை குறித்து நீங்க பயந்து, நீங்க ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசித்து கொண்டு நீங்க இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே நீங்கள் உருவாகிறதுக்கு முன்பே அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் உங்கள் கூடவே இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு ஞானத்தை தருவார், பலத்தை தருவார், தைரியத்தை தருவார், உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு உதவியும் ஆண்டவரே தருவார். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்களை இன்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, முழு மனதோடு செய்யுங்க, ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் என் கூடவே இருப்பார், எல்லாவற்றையும் வெற்றியாக செய்ய என் கூட இருப்பார் என்று இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்வோமா? ஏ சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. வேதத்தில் நாங்கள் பார்த்தபடி நீர் எத்தனை பேருக்கு நீரே அவர்கள் கூட இருந்து நீர் உதவி செய்திருக்கிறீர் சுவாமி. அதே போல் இன்றைக்கு யாரெல்லாம் பயந்துருக்கிறாங்களோ, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீரே அவர்கள் கூடவே இருந்து நீர் என்ன அவர்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டிருக்கிறீரோ அதை காண்பித்து அவர்களை வழி நடத்தும் சுவாமி. இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த புஷ்ஷை தாரும் சுவாமி, அந்த தைரியத்தை தாரும், அந்த ஞானத்தை தாரும் அப்பா, அவர்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. என்னெல்லாம் படிக்க வேண்டுமோ அதற்கு ஞானத்தை தாரும் சுவாமி. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க அவர்களுக்கு அந்த பலனை தாரும், அந்த ஞானத்தை தாரும், எல்லா வழிகளையும் திறந்தரலும் சுவாமி. அதே போல் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ, உறவினர்கள் பேசலாம், அவர்களுடைய கோவக்கர்ஸ் பேசலாம், அவர்களுக்கு முன்பாக அவர்கள் தைரியமாக நின்று அவர்களுடைய வாழ்க்கையை நடத்த அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற திட்டங்களை அவர்கள் செய்ய அவர்களுக்கு ஒரு பலனை தாரும், ஒரு தைரியத்தை தாரும், உம்முடைய ஞானத்தை தாரும் சுவாமி. அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் சுவாமி, சேலஞ்சஸ் எல்லாவற்றையும் எடுத்து போடும், ஒவ்வொரு தடையும் எடுத்து போடும் சுவாமி. நீரே அவர்களுக்கு கூடவே இருந்து எல்லாவற்றையும் வெற்றியாக செய்ய உதவி செய்யும். நீர் அவர்களை முன்பாகவே முன்குறித்து வைத்திருக்கிறீரப்பா, அவர்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி. இன்றைக்கு நீர் அவர்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு உதவி செய்யும், அதை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். மே காட் பிளெஸ் யூ.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 2nd ஒரு வர்ஷிப் நைட் வச்சுருக்குறோம், ஒரு ஆராதனை மாலை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாவரையும் கூட்டிகிட்டு வாங்க. 6:00 இந்த ஈவினிங் நடக்க போகுது, ஃபுல் ஆஃப் சாங்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் ஒரு ஆராதிக்க போகிறோம். அண்ட் ப்ளஸ் நிறைய யங் பீப்புளுக்கு கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ், கிஃப்ட்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வாங்க. அக்டோபர் 2nd அன்றைக்கு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம் பாடல்கள் மூலமாக. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கம் அண்ட் பி blessed.